ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்லெட்டில் எப்படி மிக்ஸி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து மைதா யூஸ் பண்ணி. நான் இன்றைக்கி வந்து மைதா யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ நான் வந்து ரொம்ப நாளைக்கு தேவைப்படுறது அப்படின்றதுனால நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அன்னிக்கே யூஸ் பண்ணி அன்னிக்கே செய்யுங்க அப்படின்னா நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ நான் நிறைய செய்கிறேன் அப்படின்றதுனால நான் மைதாலே ஆக்சுவலாக வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டேன். அதனால் நான் இங்கே வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பை வந்து கரைக்கணும் இல்லைங்களா? சால்ட் கரைஞ்சதுக்கு அப்புறமே தான் நம்ம மைதா ஆட் பண்ணணும். ஓரளவுக்கு நான் கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்போ வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய செய்ய போதனால நான் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மைதாவெல்லாம் கொட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய எண்ணெய் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் பிச ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சால்ட் ஆட் பண்ணல, அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி மட்டும் பிசைஞ்சாலும் சால்ட் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கையில் ரெண்டு பிசைப்பேன். ஸோ நான் நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் பிட்டு கூட காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரே கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து நான் வந்து ஃபேப்ரிக் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எந்த கலருமே யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் ப்ரூஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பெசை மூணு மட்டும்தான் நம்ம கையில் பெயிண்ட் போட்டோம். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மற்ற பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால நான் வந்து பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். மற்றதுக்காக இருந்துச்சு அப்படின்னா நானும் மற்ற கலர் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பிசைஞ்சிட்டேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு பெயிண்ட் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணியில் வந்து நீங்கள் ரெண்டு மூணு பிஞ்ச் எடுத்து பெயிண்ட் எடுத்து அதில் ஊற்றி அதனால் கலக்கி அதை நீங்கள் பிசைஞ்சு கூட அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா இடத்துக்குமே நமக்கு வந்து இது போயிருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கலாம் இது வந்து கையில் ஒட்டுமா இல்லையா அப்படின்னு. பாருங்கள், ஒட்டல. ஸோ நான் உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறேன். இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? ஸோ அதனால் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன்.
வந்து உள்ள ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஒரு இது செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த கிளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிலில் வச்சா கூட மெல்ட் ஆகாது. இதுக்குள்ளே வந்து நான் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டாங்க. இதில் வந்து நான் ரெண்டு எக் முட்டை வச்சுக்கிறேன். இப்போ இந்த கிளே பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட் ஆகாது. உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப கைக்கு பிசு பிசு அப்படின்னு விட்டுச்சுன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கோகோனட் ஆயில் தான் நீங்கள் வந்து ஊற்றணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பவுடர் தான், மற்ற கிளே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பவுடர் யூஸ் பண்ணி செய்வீங்க. அதுக்கு வந்து பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, எண்ணெய் தான் நம்ம வந்து ஊற்றிக்கணும்.